தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஓவியாவின் அன்பு வணக்கம். உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய மக்கள் தொலைக்காட்சியில் வாரம் வாரம் மனிதன் என்ற நிகழ்ச்சி மூலயமா சாமானிய மக்களை சந்தித்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பற்றியும் தினசரி அவங்க என்ன மாதிரியான இன்னல்கள்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் யார் சந்திக்க போகிறோம் அப்படின்னு தெரியல, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அப்படி இந்த வாரம் யாரை பார்க்க போறோம்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான சாலையோர வண்டிகளை நம்ம வந்து தினசரி எல்லா சாலைகளையும் வந்து பார்த்துருப்போம். நிறைய பலகாரம், நிறைய உணவு வகைலாம் நிறைய வச்சுருப்பாங்க, அதை பார்க்குறப்பவே வந்து சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி தோணும். அப்படிப்பட்ட ஒருத்தவங்களாம் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து பார்க்க அந்த உணவுகள் மட்டும்தான் தெரியும், அந்த ருசியான சுவையான ஒரு உணவுகள் மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த உணவுகள் எவ்வளோ கஷ்டத்துக்கு பின்னாடி உருவாகுது, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா, நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. நாங்கள் வந்து மக்கள் தொலைக்காட்சியிலேருந்து வரோம். மக்கள் தொலைக்காட்சி பார்ப்பீங்களா? பார்ப்பீங்களா? மக்கள் தொலைக்காட்சியிலேருந்து வரும், அதில் வந்து மனிதன் என்ற ஒரு நிகழ்ச்சி நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மனிதன் நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து சாமானிய மக்கள் இது மாதிரி ரோடோரங்களாம் நிறைய பேர் வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வை ஆதாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நாங்கள் வந்து ஒரு மனிதன் நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் வந்து பண்ணிட்டு வரோம். இன்றைக்கு அந்த மாதிரி யார் வந்து நம்மளை சந்திக்க போகலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டே போயிட்டுருக்கப்ப நீங்கள் தான் வந்து என்னோடய கண்ணில் வந்து பார்த்தீங்க. பார்த்தோன்னே உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்து பேசணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வந்து நான் வந்துட்டேன். இப்போ வந்து நான் பேசி தெரிஞ்சுக்கலாமா உங்ககிட்ட? கண்டிப்பாக. சரிம்மா, இப்போ வந்து என் பேர் வந்து ஓவியகுமார். இப்போ உங்கள் பேர்? சுமித்ரா. அவங்க வந்து கணவருடைய பேருமா அண்ணாவுடைய பேர் நவீன்குமார். சரிங்கம்மா, இங்கே வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே கடன் எடுத்துட்டு இருக்கீங்க? இங்கே வந்து 15 வருஷமாக போட்டிருக்கோம். பௌரஸ் பஸ் ஸ்டாப் கடைன்னா பானிபூரி கடைன்றது ஃபேமஸ் தெரியும். அவ்வளோ பிரபலம் நீங்கள் தெரியும், அந்த அளவுக்கு நீங்கள் பிரபலம் ஆனதுக்கே உங்களுடைய சுவையான பானிபூரி தான காரணம். சரி சரி, இப்போ வந்து நீங்கள் இதே இடத்துல தான் நீங்கள் 15 வருடமாக இருக்கீங்களா? இல்லை, அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்தோம், அது ஒன்வே ஆனதுக்கப்புறம் இங்கே இங்கே மாற்றி 7 மாதம் ஆகுது. 8 மாதம் ஆகுது. இப்போ வந்து அந்த இடத்துல இருக்கிறப்போ இதெல்லாம் வாடிக்கையாளர் இருந்திருப்பாங்க, அங்கேருந்து இங்கே கடை மாற்றினது தெரியுமா எல்லாருக்குமே? தெரியும், எல்லாருக்குமே தெரியும். யாரும் தவறாமல் இங்கே வராங்களா? வராங்க. இல்லை, சில பேர் அங்கே பார்த்துட்டு இருந்தால் கடை இல்லை. இல்லை, ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் அப்படி இருந்தது. அப்புறம் இருக்க இருக்க எல்லாம் தெரியுற வரைக்கும் இங்கே தான் கடை இருக்குன்றதுனால ஃபேமஸ் வந்துருவாங்க, கன்ஃபார்மாக தேடி வந்துருவாங்க. சரிங்கம்மா, இப்போ வந்து உங்களுடைய கடையில் என்ன மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள்? எனக்கு கண்ணில் தெரியுது, காளான் தெரியுது, நூடுல்ஸ் இருக்குது. ஓ, நூடுல்ஸ் கூட இருக்கா? ஆ, மசால் பூரி இருக்குது, பேல் பூரி இருக்குது, பானிபூரி இருக்குது, முட்டை காளான் எல்லாமே போட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ சுச்சுவேஷனுக்கு வந்து இது மட்டும் போட்டோம். ஓ, இது மட்டும் நீங்கள் வந்து போட்டுபூரி மசால் பூரி கன்ஃபார்மாக இருக்குது. நான் வந்து பானிபூரி கடைனா நூடுல்ஸ்லாம் நான் வந்து உண்மையாகவும் பார்த்ததே கிடையாது. பானிபூரி இருக்கும், காளான் இருக்கும், நீங்கள் வந்து தனியாக வந்து நூடுல்ஸ் வேறு போட்டுட்ருக்கீங்களே. வந்து அது அப்போந்தே கூட அப்போலேருந்தே போட்டுட்ருக்கீங்க. இந்த நூடுல்ஸில் வேறு அண்ணா காளான்லாம் சேர்த்து போடுறாங்க. காளான் நூடுல்ஸ் வெறும் வெஜ்ஜி. இப்போ வந்து வெறும் இங்கே மாற்றினதுக்கப்புறம் வெஜ்ஜி மட்டும் ஃபுல்லாகவே எல்லாமே வெஜ்ஜி தான். ஓ, சரி சரி. சரிங்கம்மா, இப்போ வந்து நீங்கள் நிறைய தொழில் இருக்குது, நிறைய என்னென்னமோ நிறைய தொழில் இருக்குது. நீங்கள் ஏன் வந்து பானிபூரியை தேர்ந்து எடுத்து நீங்கள் வந்து 15 வருடமாக நடத்திட்டு வரீங்க? அது எப்படின்னா அது எங்கள் வீட்டில் பிடிச்சிருக்கு அவருக்கு. யார்கிட்டேயும் போய் ஒருத்தர் கையில் நிற்காமல் சொந்தமாக போடுறாரு, அதனால் அது அவருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வந்து இங்கே பானிபூரியாக இருக்கட்டும், இல்லை காளானாக இருக்கட்டும், இந்த சுண்டல் சேர்பை எல்லாமே யார் பண்ணுறா? எங்கள் வீட்லேயும் பண்ணுவார், நானும் பண்ணுவேன். ஓ, அவங்க அண்ணாவும் பண்ணுவாங்க, நீங்களும் பண்ணுவீங்களா? உங்களுக்கு நல்லாவே தெரியும், அண்ணாவுக்கு நல்லா தெரியும். சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேன். அவர் சமைப்பார், நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், முடியலன்னா நாங்களும் சேர்ந்து. ஓ, சரிங்கம்மா. இப்போ வந்து அவர் தான் ஃபுல்லாகவே காலையிலேருந்து அதை போட்டு முடித்து வைக்கிற வரைக்கும் அவர் தான் ஃபுல்லாக செய்வார். ஓ, சரி சரி சரி. அம்மாக்கு வந்து என்ன ஊர்? சொந்த ஊர் வந்து வேலூர் சைடு, திருப்பத்தூர். திருப்பத்தூர்லேருந்து உள்ள பெருமாப்பட்டு கிராமம், அதாவது வந்து ஏலகிரி மலை அடிவாரம். ஓ, நல்ல பசுமையான ஒரு இடம் போல இருக்கே. சரி, நீங்கள் அந்த பசுமையான ஒரு இடத்துல இருந்து சென்னை போன்ற ஒரு மாநகரத்தில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது? எப்படி நீங்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிட்டீங்க? மாற்றிக்கணும், ஏன்னா நம்ம ஒரு செய்யணும்னு வந்துட்டோம், நம்ம கடை போடணும், நம்ம ஒரு தொழில் செய்கிறோன்னு வந்துட்டோம், அதனால வந்து எல்லாமே அது அப்போந்தே அது பழகிடுச்சு. சரி, எத்தனை வருஷம் ஆச்சு சென்னைக்கு வந்து? நாங்கள் அதான் 15 வருஷம். அதுக்கு முன்னே எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு முன்னே இருக்காரு. நான் வந்து
14 வருஷம் 15 வருஷம் கிட்டத்தட்ட சென்னையில் இருக்கீங்க இல்லையா? எனக்கு உண்மையாகவே ஏன்னா ஏலகிரி மடி அடி மலை அடிவாரத்தில் அப்படின்னு சொல்கிறப்பவே அதோடைய அந்த காட்சிலாம் என் கண் முன்னாடி வருது. நல்லா மலை காடு நல்லா சூப்பராக இருக்கும் இல்லையா? அதை விட்டுட்டு எப்படி நீங்கள் வந்து வந்தீங்க? உங்களுக்கு வியாபாரத்துக்காக நீங்கள் வந்து வந்துட்டா மாசு கணக்கில் 2 மாதம்லாம் போக மாட்டோம். ஊருக்கு போனால் 10 நாள் 5 நாள் வர மாட்டோம். ஆனால் கஸ்டமர் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோனே பண்ணுவாங்களா? எங்களா பானிபூரி கடையை காணோம் இங்கே அப்படின்னு. ஓ சரி சரி. இப்போ வந்து ஏன் இந்த தொழிலை நீங்கள் வந்து அங்கே போட்டிருக்கலாமே, ஏலகிரியிலே போட்டிருக்கலாமே? போடலன்னா ஊர் உள்ளே வந்து அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாதுல்ல. இப்போ இங்கே வராங்கடி தான் இவ்வளோ பேருக்கு இந்த இடம் பவர்ஹவுஸ் கடையில் கடையே இப்படி இருக்கு, இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு தெரியுது. நம்ம ஊரில் போட்டால் தெரியாதுல்ல. ஓ நம்ம ஊரை சுற்றி கடை இருக்கு, ஆனால் நமக்கு இங்கே போடணும்னு ஒரு தோணுனதுனால அப்போ வந்து போட்டார். எங்கள் வீட்டில் அதுக்கு முன்னதே இங்கே தான் இருந்தார் சென்னையில். அப்படியே இங்கேயே இருக்கவும் கடை போட்டார். அப்படியே இங்கே இருந்துட்டீங்க. வந்து உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொல்லிட்டீங்க. நீங்க வந்து ஏலகிரியில இருந்து வந்து 15 வருடம் இங்க வந்து கடை நடத்தி வச்சிருக்கீங்க இல்லையா? சரி, இந்த கடையில என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் இருக்கு சொல்லுங்க. காளான் இருக்கு, மசால் பூரி இருக்கு, பானிபூரி இருக்கு, பேல்பூரி இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த ஐட்டம் தான் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து கோஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் எதுக்கு? நூடுல்ஸ். ஓ நூடுல்ஸ்க்கு அந்த கோஸ் எல்லாம் போட்டு செஞ்சு தருவீங்க? காளான் நூடுல்ஸ். காளான் நூடுல்ஸ்னா காளானோட சேர்த்து போட்டு செஞ்சு தருவீங்க இல்லையா? இப்போ வந்து காளான் போடாமலும் கேட்பாங்க இல்லையா? வெஜ்ஜி அப்படியே காளான் போடாம வெறும் நூடுல்ஸ், சாதா நூடுல்ஸ். ஓ சரி சரி. இப்போ வந்து பானிபூரி அந்த தண்ணி ரசம் மாதிரி இருக்குமே, அது எல்லாமே இருக்கு? ஆமா, இது எல்லாமே வந்து வீட்லயே தான் நீங்க தயார் பண்ணீங்க? ஆமா, எல்லாமே வீட்ல செய்யறது தான். ஓ சரி சரி. இப்போ இந்த சுண்டல் எல்லாமே வீட்ல தான்? எல்லாமே வீட்ல தான் செய்வோம். சரிமா, காலையில அப்பனா பாத்தீங்கன்னா காலையில எத்தனை மணிக்கு நீங்க எந்திரிக்கணும் இது எல்லாமே செய்யறது அந்தா? நம்ம வேலை சீக்கிரம் முடிக்கணும்னு டைம் கணக்கு பார்த்தீங்கன்னா அவர் 6 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து முடிச்சிடுவார். ஓ அப்படி 6 மணிக்குன்னா 11 மணி 12 மணி அதுவே டைம் முடிச்சிடும். 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஃபுல்லாக செய்யணுமா? அதே மாதிரி பூரி எடுக்கிறதுனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எடுப்போம். எடுத்தால் அது ஒரு 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செய்யணும். ஆ சரிம்மா. இப்போ இந்த பூரிலாம் நீங்கள் வந்து பேக்கெட் பேக்கெட்டாக வாங்கிட்டு வரீங்க? இல்லை, நாங்களே எடுக்கிறது. அது எடுக்கிறதுனா இந்த தட்டை தட்டையே குட்டி நாமளே தேய்ச்சி மாவு பிணைஞ்சி அப்படியா கோழி உருட்டி நாமளே எடுக்கிறது. எல்லாமே வந்து அந்த பாக்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க. நான் அப்படி தான் நீங்க வாங்கிட்டு வரீங்களோ அப்படின்னு நினைச்சேன். இது வந்து எங்களுக்கு அது பிடிக்காது, மெயின் எங்க வீட்டுக்காரர் பிடிக்காது. நாங்களாச்சு எங்களால செய்ய முடியலன்னு வாங்கணும்னு சொல்லுவோம், ஆனா அவரு அப்படி எடுக்க மாட்டாரு. நாங்க தேய்ச்சி கொடுக்கலனாலையும் அவரே பணிஞ்சு தேய்ச்சி எடுத்துருவாரு. அப்படின்னா எத்தனை எவ்வளவு மாவு பிசைஞ்சு எத்தனை இது பண்றது? நான் கோழி இருக்கும்ல அதே மாதிரி பணிஞ்சு கையில நல்லா மெசஞ்சு பணிவாரு. பணிஞ்சு ஒரு ஒரு நாள்னா 3 கிலோ மாவு பணிவாரு. ஒரு நாள் அதான் இன்னைக்கு பணிஞ்சா நாளைக்கு விட்டுடுவாரு, நாள் நாளைக்கு பண்ணிவாரு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 3 கிலோ மாவு பண்ணிவாரு. அப்ப ரொம்ப வேலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? அப்ப கூட அவரே தான் எடுப்பாரு, வாங்க எல்லாம் வாங்க மாட்டாரு. ஓ சரி சரி. இதெல்லாம் வந்து கடையில நான் பார்த்த வரைக்கும் இப்ப நம்ம வீட்டுல செய்யணும் அப்படின்னா இதுல சில கடைகள்லயே குட்டி குட்டியா தட்டை தட்டியா இருக்கு இல்லையா, அப்பளம் மாதிரி நம்ம வந்து போட்டு அப்படி பொறிச்சு அதுவும் இருக்கு. அப்பளம் வாங்கி பொறிச்சுக்குவோம். அது வந்து பானிக்கு வச்சு பானிக்கு தண்ணி ரசம் குடிச்சு சாப்பிடுறதுக்கு. இது வந்து நம்ம கிட்ட வந்து நிறைய பசங்க எல்லாம் காலேஜ் ஹாஸ்டல்ல இருந்து பசங்க வருவாங்க, லேடிஸ் வருவாங்க. அவங்க வந்து இந்த பூரியை தான் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க, அதனால நாங்களே பணிஞ்சு எடுத்துக்குவோம். என்னதான் வந்து சமையல் பண்ணாலும் வீட்டில் என்னதான் வந்து நம்ம வீட்டில் சமையல் அறையில் சமையல் பண்ணாலும் இந்த மாதிரியான ஒரு அனுபவம்லாம் கிடைக்காது இல்லையா நம்மளுடைய. ஆனால் உண்மையாகவே இந்த மனித நிகழ்ச்சி மூலயமா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே எனக்கு ஒரு புது அனுபவம் வந்து கிடைச்சிட்டே இருக்கு. ரொம்பவே ஒரு நல்லா இருக்கு நிஜமாவே. நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அவங்க கூட என்னால் முடிஞ்ச ஒரு 1.5 மணி நேரம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட நான் பாக்குறேன் இல்லையா, எனக்கு வந்து அதே ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இதுல என்ன மசாலா எல்லாம் போடுவோம்? கரம் மசாலா போடுவோம், கரம் மசாலா, மட்டன் மசாலா போடுவோம், மிளகாத்தூள் போடுவோம், அப்புறம் மிளகு தூள் போடுவோம் இல்லையா. இந்த சாலை ஊத்தி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம். அண்ணா வந்து டக்குனு வந்து அந்த கரண்டி ஊற்றிக்கு பண்ணிட்டார். எனக்கு என்னமோ அந்த கரண்டியை 2 கையை வச்சு தூக்கி எனக்கு பண்ண அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அந்த கடாயும் சரி அந்த கரண்டியும் சரி, முன்ன பின்ன சமையல் அறையில் சமைச்சா தானே தெரியும் எங்கத்த நம்மளாம் சமைக்கிறது.
25. ஒரு பார்சல் வந்து 25. பார்சல் வந்து 30. பார்சல் 25. சாப்பாடு 25. சரி, அப்ப வந்து நூடுல்ஸ் நூடுல்ஸ் வந்து 50 ரூபாய். சாப்பாடு 50, பார்சலும் பார்சல் 50. அந்த காளான் போட்டு அதுவும் அதுவும் 50. காளான் போடுறதுனால 50 இல்ல, காளான் போடலன்னா சாதா வந்து 40 ரூபாய் தான். 40 ரூபாய் காளான் போட்டாதான் 50 ரூபாய். 50 ரூபாய் சரிங்கம்மா. இது பானிபூரி, அதுவும் பானிபூரி வந்து சாப்பிட 20, பார்சல் 30. மசால் பூரி 25 சாப்பிட, பார்சல் 30. ஓ சரி, எத்தனை பூரி இருக்கும்? பானிபூரி வந்து 15 பூரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம எக்ஸ்ட்ரா தான் போடுவோம், கம்மியெல்லாம் கிடையாது. 16 பீஸே வந்துடும். மசால் பூரி வந்து கணக்கு இல்லை, 10 பீஸ் மேலதான் இருக்கும். என் பொண்ணும் கடையண்டி எல்லாம் கூட்டிட்டு வரமாட்டேன், மத்தபடிக்கு வீட்டுல சமைக்கிற வேலை எல்லாமே வந்து சமைக்கும், எல்லாமே அதுவும் ஹெல்ப் பண்ணும், கடைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே காலையில போறதுக்குள்ள என்ன அவங்களால முடியுதோ அந்த வேலையை ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான வேலையை அவங்களே பாத்துக்கிறாங்க. கண்டிப்பா முடிச்சு கொடுத்துட்டு தான் போவாங்க. ஓ, பேர் என்ன? தம்பி பேர் பிரதாப், பிரேம் பொண்ணு பேர் வந்து பிரேமா. பிரேமா இது என் பொண்ணு. அடக்கடவுளே, இங்க பாருங்க, அது என்னடா இது, பக்கத்திலே ஒரு முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் கூட சாப்பிட வந்த பொண்ணு, அது என் பொண்ணு தான். பார்த்தா பொண்ணுன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டாங்க. செவன் ட்விஸ்ட் இல்லையா? ஆமா, நான் தான் இவங்க பொண்ணுன்னு சொல்லக்கூடாதா? நான் மாட்டுக்கும் உண்மையா எதை சாப்பிட வந்தாங்க அந்த போல. நம்ம நிகழ்ச்சி பொண்ணுதான், நிகழ்ச்சி எடுத்துட்டு இருக்கத பார்த்து சிரிக்காங்களோ அப்படின்னு நினைச்சா பொண்ணு. உங்க பேர் என்னதுமா? பிரேமா. பிரேமா, நான் வந்து பெரிய பொண்ணா இருக்கும்னு நினைச்சேன், நல்லா எல்லா வேலைகளும் செய்யறதுனால. இல்லை, இவ்வளவுதான் நம்ம படுற ஒரு இதுவாக பார்த்து அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரும் நம்ம குறை சொல்ற மாதிரியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு எந்திரிப்பாங்க, அவங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பி போயிடுவாங்க. போயிடுவாங்க. இப்போ அண்ணா பெரியவங்க பையனா இல்லை சின்னது? தம்பி தான் பெரியவன். தம்பி பெரியவங்க. அண்ணா தங்கச்சியா? ஆமாம், அண்ணா தங்கச்சி. ஓ சரிம்மா, நல்லா படிக்கிறீங்களா? ஆ சரிங்கம்மா, சரிங்கம்மா. இப்போ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு காலையில் வருவீங்க? இல்லை காலையில் வருவீங்களா மதியம் வருவீங்க? மதியம் தான் வருவோம். எத்தனை மணிக்கு? 2 மணிலேருந்து நம்ம அந்த 2 மணி 2.5 மணி இந்த மாதிரி எந்த டைம் கிடைக்குதோ அதுக்குள்ளே வந்துடுவோம். ஓ, 2-3 மணிக்கெல்லாம் இங்கே இருப்பீங்க? 3 மணிக்குள்ளே அந்த 2 மணிலேருந்து அந்த 1 ஹவருக்குள்ளே வந்துடுவோம். சரி, எப்போ கிளம்பி போவீங்க வீட்டுக்கு? முடிஞ்சால் டைம் இல்லை, எத்தனை மணிக்கு முடியுதோ அத்தனை மணிக்கு கிளம்பி. எப்போ வந்து எல்லாமே காலியாகுதோ அப்போ நீங்கள் போயிடுவீங்க? 7 மணி 7.5 மணி 8 மணி 9 மணிக்கு கூட போயிடுவோம். ஒரு நாளைக்கு 10 மணியும் ஆகும். ஓ சரி சரி. வியாபாரம் ஓடுறதை பொறுத்து நீங்கள் போயிடுவீங்க. இப்போ வந்து எங்கே தங்கியிருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்க? காமராஜ் காலனி 9வது தெரு. காமராஜர் பக்கத்தில் இருக்கா? ஆமாம், பக்கம் பக்கத்தில். எல்லாமே நீங்கள் வந்து இந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு ரெண்டு பேருமே வந்துடுவீங்க. சரி, இவ்வளோ நான் வந்து பிள்ளைகளை பற்றி கேட்டேன், உங்களை பற்றி கேட்டேன். இதில் கணவர் உங்களுடைய அண்ணாவுடைய பொறுப்புன்றது பெரிய இருக்கு, பெரிய அளவில் இருக்கு இல்லையா? சில பேர் வந்து நீயே எல்லாத்தையும் செஞ்சுக்கோ, நீயே எல்லாத்தையும் செஞ்சுக்கோ, என்னெல்லாம் வந்து நிற்க முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு வேலை இருக்கும், அவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க இல்லையா? உங்களுடைய கணவர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? அவர் தான் முக்கால்வாசி கொடுப்பாரு, நான் கூட ஏமாத்திடுவேன் வீட்டில். அதாச்சும் வந்து வீட்டில் வண்டியை அடுக்கி விட்டுட்டு தள்ளின்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் நின்றுவேன். ஆனால் அவர் அப்படி விட்டுலாம் போக மாட்டார், கடைச்ச வரைக்கும் கடையான நின்று வியாபாரம் செய்வார், எல்லாமே அவர் தான் பண்ணுவார். ஓ, அப்போ வந்து நம்ம நினச்சி இவ்வளோ நாளாக வந்து நம்ம நினச்சி வச்சுருக்க ரொம்ப தப்புங்க. பெண்கள் மட்டுமே எல்லா வேலையும் செய்கிறோம், ஆனால் வந்து இப்போ இருக்க ஆண்களும் எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்படின்றத அக்கா சொல்லி நம்ம வந்து நிறைய நேயர்கள் தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வீட்லேயும் அது பேர் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு எவ்வளோதான் வியாபாரம் ஆகும்? அது எப்படின்னா 3000 2000. அது கூட வந்து நம்ம பிடிச்சி எப்படி ஓட்டுறோமோ அந்த மாதிரி. ஆனால் வந்து ஒரு 2000 ரூபாய் கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2000 ரூபாயில எண்ணெய்க்கு போயிடும். ஆமாம், அந்த பூரி மாவுக்கு போயிடும். கணக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கூலி கணக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய். அவ்வளோதான் பார்த்தீங்களா, 2000 ரூபா நம்மளுக்கு நம்ம அப்பா 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு நீங்களே சம்பாதிக்கிறாங்க. வியாபாரம் ஓடினா தான் அந்த காசு, இல்லைன்னா அது கம்மியாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா. அதை வச்சு தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எல்லாருமே வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்க, நின்ன இடத்துல 2000 ரூபாய் சம்பாதிச்சிட்றாங்கப்பா அப்படின்னு. ஆனால் உள்ளே எல்லாத்தையும் கழிச்சிட்டு பார்த்தா வெறும் 600 ரூபா தாங்க அவங்களுடைய லாபமே. அந்த 600 ரூபா வச்சு அவங்களோட தேவைகளும் பார்த்துக்கணும், ரெண்டு பிள்ளைகள் வேலை இருக்காங்க அவங்களுடைய படிப்புக்கான செலவுகளையும் பார்த்துக்கணும். எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஆனால் நம்ம இருக்கிற செல்வமே போதாது போதாது நம்ம வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம்.
ரொம்ப பெரிய விஷயம் இல்லைக்கா. எப்படி நீங்கள் வந்து சமாளிக்கிறீங்க இப்போ வந்து? சரி ஓடுனா பரவாயில்ல, இது வந்து என்னமோ ஒரு காய்கறியோ மற்ற வியாபாரமோ இல்லை, நம்ம வந்து நாளைக்கு எடுத்து வச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு நாள் தான் கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, கண்டிப்பா எங்களுக்கு இருக்கு. அதனால கடவுள் இவ்வளவுதான் நம்மளுக்கு ஓட்டு வரன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால நாங்க எடுத்துட்டு வர சரக்கு காலியாகும், கடவுள் எங்களுக்கு இவ்வளவுதான் தருவாங்கன்னு எங்களுக்கும் தெரியும். அதனால வந்து ஒரு ஃபீல் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஓடலனாலையும் ஃபீல் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவாங்க ஓடலனா எல்லாத்தையும்? ஓடலனா இந்த பூரி பொரி இந்த மூணு ஐட்டம் தான் நம்மளுக்கு. அது மட்டும் தான் இருக்கும், இது எல்லாமே கெட்டு போயிடும் இல்லையா? காளான் சுண்டல் சேர்வெல்லாம் எடுத்து கொட்டிட்டு போயிடுவோம், ஏன்னா அது வந்து நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆமா, வெங்காயம் கூட வச்சிருக்க முடியாது, அது கூட ஒரு மாதிரியான ஒரு. அதான் இந்த நாலு ஐட்டமும் ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த மூணு ஐட்டம் மட்டும் தான் நமக்கு மிச்சம் ஆகும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அச்சோப்பா, எப்படி நீங்க வந்து குடும்பத்தை ஓட்டுறீங்க? அது எங்க வீட்டுக்காரர் வந்து அது கரெக்டா ஒரு அப்பறந்து இது வரைக்கும் அவர் கரெக்டா எடுத்து இது பண்ணிக்கினாரு, அதனால எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல. அவங்க வீட்டுக்காரர் சொல்றப்ப எனக்கு ரொம்பவே இன்றைய காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வார்த்தையை கேட்க உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து அவர் இங்க இருக்கவே மாட்டாரு, நான் தான் எல்லாத்தையும் வேலையும் பாக்கணும். இவரா அப்படின்னா அவங்க எவ்வளவு வந்து அன்பு வச்சிருக்காங்கன்னு தெரியுதா? எப்ப எல்லா வேலை அந்த அளவுக்கு அவரும் நடந்துக்கிறாரு. இல்லைன்னா வந்து சும்மா சாதாரண ஒரு வாய் வார்த்தையாக எந்த ஒரு பெண்கள் வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வராது. அண்ணாவும் அந்த அளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு பெரிய விஷயம். உண்மையாகவே எல்லா விஷயத்திலும் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் குடும்பத்தோட எனக்கு பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் எங்களுக்கு அப்பறந்து இது வரைக்குமும் கூட இருக்கிறதே எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, இருந்தாலையும் நம்மளுக்கு வந்து அவங்க அவ்வளோவா செட்டப் கிட்ட கிடையாது. எங்க வீட்டுக்காரர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கீழே விடாம தூக்கி பிடிச்சி எங்களை வச்சுக்கிறது. இவ்வளோ நாள் அவர் தான். சரிங்க, சரி சரி சரி. ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க உண்மையா உங்களுடைய கணவரை பத்தி பேசுறப்போ. உண்மையா நீங்க வந்து சந்திரப்போ எனக்கு கிடைச்சிது. ஓ, ஆனா இது வரைக்கும் நான் வெளியே சொன்னது கிடையாது. இது வந்து கிடைச்சதும் எனக்கே இல்லாம அறியாம வருது. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லம்மா, நீங்க வந்து கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா கேட்டீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அப்பா எவ்வளோ அண்ணா முகத்தில் எவ்வளோ சிரிப்பு பாருங்க. இந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்றது நினைக்கிறப்போ எனக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நிஜமாக கண்டிப்பாக அது நீங்கள் நடக்கணும்னு இருந்திருக்கா இல்லை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவ்வளோ வந்துருக்கு. நெகிழ்ச்சியா அடைஞ்சிட்டாங்க அவங்களுடைய கணவரை பத்தி பேசுறப்போ. ஒரு பெரிய மாறுறதுக்கு அப்புறம் அக்கா வந்து நல்லா ஆயிட்டீங்களா? சரி, இப்ப அக்கா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, நான் என்னெல்லாம் கேக்குறேனோ அதெல்லாம் வந்து எனக்காக அழகா செஞ்சு கொடுக்க போறாங்க. அப்போவே அந்த 15 வருட அனுபவம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படி நின்று பேசுதுங்க. ஏன்னா வந்து சும்மா நாளா வந்து பண்ணா வராது, கட 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 கடன்னு. அப்போ வந்து அவ்வளோ அழகா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல கூட இந்த மாதிரியான ஒரு உணவு வந்து நம்ம பார்க்க முடியாது பாத்தீங்களா. கோலம்பாக்கம் பௌரோஸ் ரோட்ல வந்த உடனே இந்த டேர்னிங்ல நிறைய விஷயம் இந்த மனித நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திச்சு நிறைய விஷயம் எங்களுக்காக நீங்க வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய எப்படி வாழ்வாதாரம் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதன் மூலமா மற்ற நேயர்களும் வந்து தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இவ்வளவு அழகா பேசின ஒரு அக்காவுக்கு நம்ம வந்து பரிசு கொடுக்கணும் இல்லையா? கொடுத்துடலாமா?